கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்தை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னால் பேசிய அருள் தந்தை அனைவரும் சிறப்பாக இயேசுபிரான் அவதரித்த அமைதியாக அன்போடு நிம்மதியாக வாழ இருந்தாலும் நான் பிறப்பால் ஒரு இந்துவாக பிறந்திருக்கிறேன். டேவிட் அண்ணாதுரை எனது சன்பு சகோதரன் ஒரு கிறிஸ்துவராக பிறந்திருக்கிறார். ஸ்டார் ரஃபிக் எனது அன்பு சகோதரன் இஸ்லாமியராக பிறந்திருக்கிறார். நாம் அனைவரும் வெவ்வேறு மதங்களிலே பிறந்திருக்கிறோம். ஆனால் நாம் அவர்கள் அனைவரும் இந்தியர்கள். நாம் அனைவரும் மனிதர்கள் என்பதை உணர்ந்து மனித தன்மையோடு வாழ்ந்து மனித பிறவின் அடிப்படையே அன்புதான். அன்பும் நேசமும் தான் இந்த பூமி பந்திலே மனித குலம் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு அடிப்படை ஜீவநாடி என்பதை உணர்த்துகின்ற மதங்களின் கோட்பாடுகள் நமக்கிடையே சகோதரத்தை விதைத்திட்ட மதங்களின் கோட்பாடுகள் காலப்போக்கிலே இன்றைக்கு மதங்களால் சிலர் மதம் பிடித்து நமக்குள்ளேயே பிரிவினையை ஏற்படுத்தி இன்றைக்கு உலகம் மதத்தின் அடிப்படையிலே பிரிந்து தீவிரவாதம் தலை தூக்குகின்ற அளவிற்கு இத்தனை விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற பிறகும் தொழில்நுட்பத்தில் நாம் எங்கோ வளர்ந்த பிறகும் மனித அடிப்படை மனிதத்தன்மையை மனித நேயத்தை எல்லாம் முறியடித்து இன்றைக்கு தீவிரவாதம் மனித குலத்தையே அச்சுறுத்துகின்ற அளவுக்கு உலக நாடுகளை எல்லாம் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே நமக்கு வருத்தமளிக்கிறது. டேவிட் அண்ணாதுரை அவர் கிறிஸ்துவராக பிறந்திருப்பதால் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறார். சகோதரர் துருக்கி அவர்கள் இஸ்லாமியராக பிறந்திருப்பதால் அவரது பெற்றோர்கள் காட்டிய பாதையிலே அவர் இஸ்லாத்தை வணங்குகிறார், பின்பற்றுகிறார். இதில் தேவையில்லாமல் அரசியலை புகுத்தி சில குரூர எண்ணம் படைத்தவர்கள் சுயநலவாதிகள் இறைத்தன்மையே இன்றைக்கு அவர்களது கருப்பொருளாக்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், தங்கள் சுயநலங்களை தீர்த்து கொள்ள வேண்டும், பதவி வெறிபிடித்து ஆடுகின்ற மனித சமுதாயம் நம்மிடையே இன்றைக்கு மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரிவினையை உருவாக்கி நம்மை பிரித்து ஆட்சி கட்டிலே அமர வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலே கையில் எடுத்து தங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தரம் தாழ்ந்து செயல்படுகின்ற காலகட்டத்திலே ஒரு கொடுமையான காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் இருப்பது. இவ்வளவு முன்னேறிய காலத்திலே விஞ்ஞானம் எங்கோ வளர்ந்திருக்கின்ற காலத்திலே மனிதநேயம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது எல்லா மதங்களுக்கும் எல்லா வெற்றி பெறுவதற்காக சிறுபான்மை என்றும் பெரும்பான்மை என்றும் நம்மிடையே பிரிவினை உருவாக்கி பலர் இன்றைக்கு அதில் வெற்றியும் பெறுகிறார்கள். ஆனால் காலம் அவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டும்.
தேர்தல் தோல்விகளால் வீழ்ந்து விடக்கூடிய இயக்கம் இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். காரணம், இது ஆழமான ஆன்மீகத்தின் அடிப்படையிலே கள்ளம் கபடம் இல்லாத தியாக சிந்தனை உடைய கொண்ட கொள்கையை தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்ல எங்களை எல்லாம் ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மையான ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மதத்தினருக்கான, அனைத்து சமுதாயத்தினருக்கான, அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சிக்கான ஆட்சியை மீண்டும் கொடுப்பதற்காக, மீண்டும் உருவாக்குவதற்காக பிறந்த இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த நேரத்திலே எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு செக்குலரிசம் என்ற பெயரிலே சிலர் நம்மை எல்லாம், உங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். மதச்சார்பின்மை இந்தியாவின் அடிநாதங்களில் ஒன்று. இங்கே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் சிறுபான்மையாக இருக்கின்ற கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் சீக்கியர்களையும் ஜைனர்களையும் அரவணைத்து அண்ணல் காந்தி அவர்களின் எண்ணம், இல்லை என்றால் ஆங்கிலேயர் கையிலேயே இந்த நாடு இருந்திருக்கலாம் என்று எண்ணுகின்ற அளவிற்கு இன்றைக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு பதவி வெறியால் மதங்களை காட்டி இன்றைக்கு நம்மிடம் பிரிவினையை உருவாக்குகிறார்கள். இன்னும் சிலர் மதச்சார்பற்ற தன்மையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, சிறுபான்மையின் காவலர்கள் என்று தங்களை காட்டிக்கொண்டு, அவர்கள் வாக்கு வங்கி அரசியலை ஆட்சி அதிகாரத்திலே வர வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை பெரும்பான்மை என்று நம்மிடையே பிரிவினை உருவாக்கி, அவர்கள் உண்மையிலேயே மதச்சார்பின்மை என்று சொல்கின்ற சொல்லிக்கொண்டு தூண்டுபவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு யார் என்று தெரியும். அவர்கள் ஒன்றும் சிறுபான்மையின் காவலர்களும் அல்ல. அவர்களால் பெரும்பான்மையினரையும் ஒன்று செய்ய முடியாது. அவர்களுக்கு வேண்டியது மக்களிடையே பிரிவினை உருவாக்கி குட்டையை குழப்பி ஆட்சிக்கு வர வேண்டும், மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும், பரம்பரையாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தாத்தா மகன் பேரன் பேரனின் மகன் கொல்லு பேரன் என்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தமிழின் பெயரால், சமூக நீதியின் பெயரால், சமத்துவம் என்ற பெயரால், செகுலரிசம் என்ற பெயரால் நம்மிடையே பிரிவினையை உருவாக்குபவர்கள் யார் என்பதை தயவு செய்து, சிறுபான்மை இன மக்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க, அந்த ஊரை சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்கெல்லாம் மதச்சண்டையை பார்த்ததில்லை, ஜாதி சண்டையை பார்த்ததில்லை. சில இடங்களில் சிலர் திட்டமிட்டு நமக்குள்ளே பிரிவினையை உருவாக்குகிறார்கள். மீண்டும் தேர்தல் வருகிறது, வரும்பொழுது சிறுபான்மை பெரும்பான்மை என்று நம்மிடையே பிரிவினை தூண்ட பார்ப்பார்கள். தயவு செய்து அதை நீங்கள் புரிந்து கொண்டு யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், அது உங்களது தனிப்பட்ட கடமை. ஆனால் போலிகளை கண்டு, தவறானவர்களை கண்டு, அந்த கோலியாத்துகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், வருங்கால சமுதாயம் இந்த ஜாதி மத ரீதியாக பிரியாமல், அவர்கள் நாட்டின் வளர்ச்சியை மாத்திரம் மனதிலே கொண்டு, குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நாம் அனைத்து துறைகளிலும் முன்னேறவும், தமிழ்நாடு என்றைக்கும் அமைதி பூங்காவாக, என்றென்றைக்கும் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு நாம் அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நேரம் உறுதியேற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் மீண்டும் கேட்டுக்கொண்டு, கிறிஸ்துவர்கள்
இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட எல்லா சிறுபான்மையினரையும் அரவணைத்து அன்பு காட்டி நடத்துவதில்தான் பெரும்பான்மையினருக்கு சிறப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதைத்தான் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் எங்களுக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார். அந்த வழியில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.